ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீடுகளையும் ஆடி அமாவாசைக்கு நிறைய வேலை இருந்திருக்கும். அந்த மாதிரி நமக்கும் வந்துட்டு சமையல் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பூ கட்டுற வேலை இருக்கியே அது ஒரு பயங்கரமான வேலையேன்னு கேட்டால், சரி நம்ம ரெடிமேடாக மாலை வாங்கிடலாம் அப்படின்னு கடைக்கு போய் கேட்டால் ஒரு மாலையும் வந்துட்டு 300 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. சரி ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்துட்டு 100 ரூபாய்க்கு செவ்வந்தியும் 100 ரூபாய்க்கு ரோஸியும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்போ 2 மாலைக்கு வந்துட்டு ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மாலைக்கு வந்து செவ்வந்தியும் ரோஸியும் வந்துட்டு அந்த காம்பை வந்து பூவை ஒட்டுன மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் காம்பை விட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பூ கட்டுற நூல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு டபுள் நூல் கூத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செவ்வந்தியை வந்து நல்லா வந்து சாஃப்டாக குத்துக்கினா செவ்வந்தி வந்து உதிர்றக்க சான்சஸ் அதிகம். அப்படின்னா மெதுவாக நம்ம செவ்வந்தியிலே வந்துட்டு நல்லா திக்காக இருக்க பூவை நல்லா வந்துட்டு நடுவில் கோணூசியில் அந்த நூலை கோர்த்துட்டு நம்ம வந்துட்டு செவ்வந்தி ஒன்றும் அதுக்கப்புறமா ரோஸ் ஒன்றும் அந்த மாதிரி இன்றைக்கி மாலையே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா செவ்வந்தியும் ரோஸும் சேர்ந்து அப்படி செண்டு மாதிரி கட்டப்போகிறோம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒன்றா இந்த மாதிரி செவ்வந்தி ரோஸ் இப்படி வந்து நம்ம ஒன்று மாற்றி ஒன்று குத்திக்கிட்டே வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா நம்ம வந்துட்டு ரோஸை வந்து நம்ம இழுக்கும்போது அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால, அந்த நடுவில் இருக்க தண்டு திக்காக இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். செவ்வந்தி வந்து இழுக்கும்போது உதுந்துரும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து ரோஸையும் செவ்வந்தி சேர்த்து வச்சுட்டு அப்புறம் மெதுவாக நம்மளை வந்து அதை ரெண்டு பூவும் சேர்ந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூவெல்லாம் கொஞ்சம் உதிராமல் இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி மேலேயும் ஒரு நாட் போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொஞ்சம் நூல் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மாலை வந்து ஃபோட்டோங்களுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது அதே போல் மொதல் சைடு எப்படி பண்ணமோ அதே போல் ரெண்டாவது பக்கமும் இதே மாதிரி கோணூசியில் நூலை ரெட்டையாக கோர்த்து அதையும் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு கீழே நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுலேயே கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அது கூடையே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த பக்கமும் அதே போல் எண்ணெய் பூலேருந்து ஆரம்பித்தோம், செவ்வந்திலேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா. ஸோ செவ்வந்தியும் ரோஜாப்பூவும் நல்லா மேலே பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒன்றொன்றா அடுக்கடுக்காக நம்ம வந்துட்டு கோர்த்துக்கிட்டே வரணும். இப்படி கோர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பூமாலை வந்து நல்ல செண்டு போல் அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கடைகள்லேயும் நம்ம போய் இவ்வளோ விலைதாஸ்தியாக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சைடு மாலைக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே போல் ரெண்டாவது பக்கமும் அதே போல் நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு சைடும் வச்சு பார்க்கணும். ரெண்டு சைடு இப்படி சமமாக இருக்குது அப்படின்னா அதே போல் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நூல் வந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம மாலையை கட்டிக்கிட்டாலும் கஷ்டம், நம்ம ஃபோட்டோ எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, டெய்லி கட்டுறவங்களுக்கு வந்து அளவு தெரியும், அடிக்கணக்கு தெரியும். புதுசாக கட்டுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பாதி கட்டும் போதே நூல் வந்து ஃபஸ்ட்டு அளந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் கட்டியாச்சு, கீழே வந்து அந்த குஞ்சை விடணும். அதுக்கும் இதே மாதிரி நம்ம வந்து ஒரு கோணூசியிலேயே திருப்பியும் வந்து நம்ம வந்துட்டு கீழே மட்டும் ரோஸ் மட்டும் வச்சு செவ்வந்தி வைக்காமல் ஒரு 5-6 ரோஸை வந்து ஒத்தையாக வச்சு கட்டி அதையும் அந்த நாட்டை வந்து கீழேயே கோர்த்து அதையும் வந்து அந்த 2 மாலைக்கு நடுவில் நல்லா அந்த நூலு டிசைன் தெரியாத அளவுக்கு நல்லா கட்டிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இது கோணூசிலையும் கோக்கலாம், இல்லைன்னா கையிலேயே வந்து ரோஸையெல்லாம் அழகாக ரவுண்டாக கட்டி அதையும் வந்து ஒன்று போல் கட்டி அதையும் சேர்த்து நம்ம கட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா ரோஜாப்பூ வந்து நம்ம கடையில் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக விசேஷ நாட்களில் வந்து நம்ம கடையில் போய் முதல் நாள் கேட்டாலும் சரி அந்தனைக்கு கேட்டாலும் சரி விலை வந்து எக்கச்சக்கமாக வச்சு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீடுகளில் இந்த மாதிரி விசேஷ டைமில் வந்து விநாயகர் சதுர்த்தியோ சரஸ்வதி பூஜையோ இல்லை என்ன விசேஷம் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம பூ வாங்கிட்டு வந்து கட்டிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் 2 மாலை வாங்கியிருந்தேன்னா இதுக்கு 600 ரூபா எனக்கு 700 ரூபா ஆயிருக்கும். இப்போ எனக்கு 200 ரூபாயில் எனக்கு பூ கட்டுற வேலை முடிஞ்சது, மனசுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு தான் இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்றோம். ஸோ என் கையால் இந்த மாலையை கட்டி அவங்களுக்கு ஃபோட்டோக்கு போட்டேன் அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டிக்கு செஞ்சேன் அப்படின்ற சந்தோஷமும் எனக்கு வந்துட்டு நிறைவாக இருக்குது. ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனமாக இந்த மாதிரி வந்து பூ வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட்டி கோர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாமளும் வந்துட்டு விலையை வந்து கம்மியாக முடிச்சுக்கலாம்.
இன்னொன்று வந்து நீங்கள் வந்து செவ்வந்தி தான் இப்படி யூஸ் பண்ணணும்னு கிடையாது, செவ்வந்திக்கு பதில் இதே மாதிரி ரோஸையும் வந்து மேலே பத்த மாதிரி கட்டிக்கலாம். இன்னொன்று இப்படி வந்து ஒரு நாலு செவ்வந்தி அப்புறம் ஒரு நாலு ரோஸ், நாலு செவ்வந்தி நாலு ரோஸ் இப்படியும் நீங்கள் டிசைன் டிசைனாக வச்சு கட்டினீங்க அப்படின்னா அதுவும் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவ் ஒர்க்கு தான். இப்போ நான் சொன்னது இந்த கீழே நம்ம கொஞ்சம் வச்சு கட்டிட்டுருக்கோம்ல, அதே தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட்டிக்கல. இன்னொன்று இந்த மாதிரி நான் ரோஸ் மட்டும் வந்து கீழே குஞ்சதுக்கு ரெண்டு வரிசையில் நம்ம ரெண்டு நூலில் வந்து ஒட்டையாக இப்படி கோத்து அதுக்கப்புறம் நடுவுலையும் டைப் பண்ணிட்டோம்னா அது ரெண்டு குஞ்சமாக தெரியும், அதுவும் ஒரு வகையாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பேஸ்டு தான். ஸோ இது மஞ்சளும் ரோஸ் அப்படிங்கிறனால கீழே வந்து ஃபுல்லாகவே நம்ம ரோஸ் வைக்கும்போது அது ஒரு அழகு. ஏன்னா இன்னொன்று வந்துட்டு செவ்வந்தி வந்து இன்னொரு மெயின் டிப்பு சொல்லணும் அப்படின்னா நம்ம மாலை கோர்க்கும்போது ஒரு பூ சைஸ் வந்து நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னா அதே போல் ரோஸும் கொஞ்சம் அகல அகலமாக அப்படி ஒரே மாதிரி சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மாலை பார்க்க வந்துட்டு ஒரே மாதிரி அழகாக இருக்கும். ஒரு பூ சின்னதாகவும் ஒரு பூ பெருசாக அப்படி நம்ம விற்கும்போது அங்கங்கே கேப்பு வந்து நமக்கு அது தெரியும். ஸோ இந்த முடிஞ்ச வரைக்குமே வந்து நம்ம ஒரே மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி வந்துட்டு மாலை நம்ம வீட்லேயே சூப்பராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.